சார், மதுரையில் போட்டிடுறதுக்கு அதிமுக அவங்க பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு, அவங்க தேர்ந்தெடுக்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆமாம் சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2,40,00,000 பேருக்கு மேல் உறுப்பினர் கொண்ட ஒரு பேர் இயக்கம், புரட்சி தலைவர்களால் தொடங்கப்பட்டு புரட்சி அம்மா அவர்களால் வழி நடத்தப்பட்டு இந்த புரட்சி தமிழ் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய பெரிய மாபெரும் இயக்கம், எங்களுடைய பொதுச் செயலாளர், நாளைய முதலமைச்சர், இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா என்ற ஒரு லீடு ரோலை பங்கு ஆற்றக்கூடிய பொதுச் செயலாளர் என்னை மதுரை பாராளுமன்றத்திற்கு வேட்பாளர் அறிவித்திருக்கிறார். அவருக்கு எனது திறம்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் மதுரையில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள், முன்னாள் மேயர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், இவர்களுடைய வழிகாட்டுதன்படி கழக தொண்டர்களுடைய கடுமையான உழைப்பு, பொதுமக்களின் பேராதரவு, என இன்றைய சூழலில் திமுகவுடைய 33 மாத ஆட்சியில் மக்கள் கடுமையான அவதி பட்டு கொண்டிருக்கிறார்கள், பெரிய கடுமையான அதிருப்தி இருக்கின்றது. அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ரொம்ப எதிராக நம் மனநிலையில் இருக்கிறார்கள். அத்தனை பொதுமக்களுமே எதிரான ஒரு மனநிலையில தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது. சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு இருக்கிறார்கள். மதுரையோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வெங்கடேசன் அவர்கள் ஒரு ட்விட்டர் அரசியல்வாதியாக பொதுமக்கள் அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு அன்ரீச்சபிள் நாட் ரீச்சபிள், அந்த மாதிரி நாட் ரீச்சபிள் இருந்த வெங்கடேசன் அவர்கள் தான் மீண்டும் போட்டியிடுகிறார். நிச்சயமாக அவர் கொடுத்த அந்த 44 வாக்குறுதிகளை அவர் எதுவுமே நிறைவேற்றவில்லை. மேலோட்டமாக அவர் வந்து ஒரு சினிமாத்தனமாகத்தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய ஐயா எடப்பாடிய தலைமையில் அமையக்கூடிய இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39+ பாண்டிச்சேரி உட்பட 40 மிகப்பெரிய வெற்றி பெறும், மதுரையில அதிகமான ஒரு லீடு எடுத்து கொடுப்போம் அந்த இடத்துல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மாதிரி சவால் சார் உங்களுக்கு இருக்கு, சவால்கள் சொல்ல போனா இந்த தொகுதியில உங்களுக்கு? ஆமா, இது வந்து ரொம்ப ஒரு பாமர மக்கள் நிறைந்த ஒரு பகுதியும் இருக்கிறது. மேலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய பெருமக்கள் நிறைந்த ஒரு பகுதி, அங்கே இந்த நேரம் உள்ள அவங்களுக்கான நீர் பிரச்சனைகளுக்காக, நீராதார பிரச்சனைக்கு அவங்க நடத்திய போராட்டத்தில் இவர் வந்து முன்னாள் பாராளுமன்ற வெங்கடேசன் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து அவர் கலந்து கொள்ளவில்லை. மக்கள் அதை வந்து பெரிய ஒரு குறையாக நினைக்கிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் வளமே இல்லை அங்கே. இவர் வந்து ரப்பர் தொழிற்சாலையை கொண்டு வருவேன், டைடல் பார்க்குன்னு சொன்னார். திமுகவோட ஒவ்வொரு நிதிய அறிக்கையிலையும் டைடல் பார்க்குக்கான ஒரு அறிவிப்பு இருக்கும், ஆனால் வராது. மெட்ரோ ரயிலுக்கான ஒரு அறிவிப்பு இருக்கும், ஆனால் வராது. அந்த வகையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம் சார், அதனால் நிச்சயமாக அங்கே களம் மிக சிறப்பாக இருக்கின்றது.